அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார், நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட, அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பற்றி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கன்னு. உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம், அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கலை, காலையில் வாய்ப்பே இல்லை, மதிய லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட், அதை கூட சொல்கிறாரு, 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கிட்டே சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது, ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா, அது முறையா, உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கோங்கம்மா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருந்திருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நான் என்ன கூட விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன், நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல, ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேலே இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்கிறது, ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை, ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது, நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில், அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம், இல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கு. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம்,
ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சலுகையும் எதிர்பார்க்கிறேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம். காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.